செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான். புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். மிதுன ராசி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 இந்த பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை அஷ்டம குருவாக இருந்த அந்த குரு பகவான் இப்பொழுது 9 இடத்துக்கு வருகிறார். ஆகவே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும், தொழில்துறையில் இருந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகி மருத்துவ செலவுகளும் குறைந்து நல்ல தன வருவாய் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தைக்கு செலவினங்கள் குறையும். வசதி வாய்ப்புகள் பெருகும். தாய்க்கு நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படியும் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தை தருவதாக இருக்கிறது. அடுத்து மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. வெளியில் இருக்கின்ற, வெளியூரில் இருக்கின்ற அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற தெய்வஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நன்மையே, ஆனால் இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த சிறுவர்களுக்கு இளைய சகோதரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தருகின்ற இந்த பெயர்ச்சியாக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு
பல விதத்திலும் மேன்மையை தருகின்ற குரு பயிற்சி. அஷ்டம் சனியை பற்றி இப்பொழுது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அஷ்டம சனியாக இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்ற வரை அஷ்டம சனி எந்த விதமான துன்பத்தையும் தரமாட்டார், நன்மையே தருவார் என்று எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் செவ்வாய் சாரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஜனவரி மாதம் முதல் நல்ல பலன்களை தருவதாக இருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் இந்த குரு என்பவர் ராகுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த ராகு விரயஸ்தானத்தில் இருப்பதனால் சுப விரயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மடை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம், அது நிச்சயமாக நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இருக்கின்ற அந்த குரு பகவானுடைய குரு சஞ்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை தருவி இருக்கிறார். இந்த குரு பேச்சின் எல்லா நன்மைகளையும் பெருக்கூடிய காலம் உங்களுக்கு மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் தான். இந்த மார்ச் ஏப்ரல் தான் நீங்கள் குருவுடைய எல்லா பரிபூர்ண பலன்களையும் பெற்று திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண கைகூடுதல், தனப்பிராப்தி கிடைத்தல், தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல பலன்களை அனுபவித்தல், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல இடங்களிலே நல்ல கல்லூரிகளிலே இடம் கிடைக்க செய்தல், அது மாத்திரமில்லாமல் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு உடனடியாக நல்ல பலன்கள் கிடைத்தல், நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தல், ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்து நல்ல யோகத்தை தருதல் போன்ற அனைத்து நன்மைகளும் இந்த வருடம் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே நடைபெற இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் சுபவரயங்கள் நடப்பதற்காக ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற காளி கோயிலுக்கு சென்று 108 எலுமிச்சை மாலை வைத்து, அதாவது 108 எலுமிச்சம்பழம் வைத்து ஒரு மாலை போட்டுவிட்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். அதன் பிறகு அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் வைத்து விட்டலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரை ஒரு சுபிட்சமான காலமாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும்.